வணக்கம் நண்பா, நம்ம சேனல்ல லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல ப்ரோ, என் சேனல்ல ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் அப்படின்றது இருக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்ற மாதிரி 5 முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்குரிய ஆன்சரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 1 by 1 பார்க்க போறோம். குறிப்பா இந்த மாதிரி கேள்விகள் அவங்களுக்கு மட்டுமே இல்லாம இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்குமே சூப்பர் யூஸ்ஃபுல்லாக அமையும். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரீசெண்டா ஒரு சூப்பரான சேனலை பத்தி அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ற கான்செப்டுக்காண்டி ப்ரமோட் பண்ணியிருந்தோம். அந்த சேனலோட கிரியேட்டர் ரீசெண்டா என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்து, ப்ரோ நீங்க வந்து அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் உங்களுடைய சேனல்ல பண்ணதுக்கு அப்புறமா என் சேனல்ல வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியா சொல்லிக்கிட்டாங்க. நம்ம ப்ரமோஷன் பண்ணும்போது 153 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்ப 433 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்குமே ரீச் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டாங்க. அப்படின்ற காரணத்தினால நீங்களுமே நம்மளுடைய சேனல்ல உங்க சேனல்ல அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் அப்படின்ற விஷயத்த பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல்ல நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணால் 1 மில்லியன் வியூஸ் போயிடும், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுவாங்க அப்படின்ற ப்ராமிஸ் நான் பண்ண விரும்பல. மேபி உங்க சேனல ப்ரமோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய சேனல் யூடியூப்ல அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஸோ இப்ப நம்ம வந்து அந்த 5 கமெண்ட்ல நண்பர்கள் என்ன மாதிரி விஷயத்த கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முதல் நண்பர், அவருடைய சேனல் பேரு உபைதுல்லா ஓபி அப்படின்ற சேனல் நேம் மூலியமா, ஒன் டவுட் ப்ரோ, என் யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கு ஆடே வைக்கல பட் ஆட் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் சொல்ல வர்ற விஷயம் வந்து அவர் யூடியூப் சேனல்ல இன்னும் மானிட்டேஷனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ஆட் ரன் ஆகுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் யூடியூப் ரூல்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். பிகாஸ் ரீசெண்டா யூடியூப் ரூல்ஸ் மூலியமா யூடியூப்ல இருந்து நியூஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து மானிட்டேஷன் கிடைக்காத சேனலுக்குமே எங்க தரப்புல இருந்து ஒரு சில வீடியோஸ்க்கு ஆட் ரன் பண்ணிப்போம், ஆனால் அதுக்கு ரெவன்யூலாம் வராது, உங்களுக்கு எப்போ மானிட்டேஷன் கிடைச்சு அதுக்கப்புறமா ஆட் ரன் ஆகுதோ அப்போதான் உங்களுக்கு ஆட் ரெவன்யூ வரும், பட் இது வந்து எங்கள் தரப்புல இருந்து ஓடப்படக்கூடிய ஆட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் சேனல் இன்னும் மானிட்டேஷனே ஆகலை ஆனாலுமே ஆட் ரன் ஆகுதுன்னா கவலைப்படாதீங்க, அது யூடியூப் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆட்ஸ் தான், அதுக்கெல்லாம் ரெவன்யூ வராது அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது நண்பர், அவருடைய சேனல் நேம் பிரபு பிரபு அப்படின்றவங்க, ப்ரோ ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நீங்க வந்து ஒரே சேனல்ல உங்களோட ஒரே வீடியோஸை திரும்ப திரும்ப ரீ அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஐடி அப்படின்றது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகும் போது இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரல அப்படின்னாலுமே மானிட்டேஷன் கிடைக்கும் போது ரிப்பீட்டட் கண்டென்ட் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு மானிட்டேஷன் தராம இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பேசிக்கா பார்க்க போனீங்கன்னா ஒரு வீடியோவை உங்களோட ஆடியன்ஸ் 1 time பார்ப்பாங்க, அதே வீடியோவை திரும்ப திரும்ப அப்லோட் பண்ணிட்டு இருந்தா ஸ்கிப் பண்ணி தான் போவாங்களே தவிர யாருமே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி ஒரே வீடியோஸை மல்டிபிள் டைம்ஸ் ஒரே சேனல்ல பார்க்க மாட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ மோஸ்ட்லி யூனிக்கான கண்டென்ட்டா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ல வந்து உங்க வீடியோஸ் சேனல்ஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் மூணாவது கமெண்ட், முக்கியமான கமெண்ட், அஷாமா கசீம் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ணா ப்ளீஸ் டெல் ஹவு டு ரிமூவ் காப்பிரைட் கிளைம் ஃப்ரம் த வீடியோ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படின்றது வேற, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது வேற. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட வீடியோ யூடியூப் தரப்புல இருந்தே ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னும் இருக்கு. பட் காப்பிரைட் கிளைம் வரும்போது உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோக்குள்ள போயிட்டு யூடியூப் எடிட்டர்ல எடிட் பண்ணவே முடியாது, அந்த ஆப்ஷன் அன்னபிள் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்திருக்குன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருப்பீங்க அல்லது வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ண காரணத்தினால அதனுடைய ஓனர்ஸ் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. பட் நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோல இருந்து ஆடியோவையோ அல்லது ஒரு சில கிளிப்பிங்ஸையோ எடிட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால காப்பிரைட் கிளைம் ரிமூவ் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க அந்த பர்டிகுலர் வீடியோவை உங்க சேனல்ல இருந்து டெலீட் பண்ணி தான் ஆகணும். அப்படி டெலீட் பண்ணா மட்டும்தான் அந்த காப்பிரைட் கிளைம் அப்படின்றது உங்களுடைய ஹோல் சேனலை விட்டு போகும். ஆனாலுமே அந்த குறிப்பிட்ட வீடியோவுக்கு வியூஸ் அதிகமா போயிட்டு இருக்குன்னா காப்பிரைட் கிளைம் தானே வந்திருக்கு. ஸோ
அதனால அப்படியே வெட்டுறேங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி நிறைய வீடியோக்கு காப்பரேட் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா காப்பரேட் கிளைம் வந்துட்டு இருந்தா உங்களோட யூடியூப் இம்ப்ரெஷன் அப்படின்றதுமே கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஓன் கண்டென்ட்டாகவே போல ட்ரை பண்ணுங்க. அடுத்தபடியா 4வது கமெண்ட், எஸ்டி எடிட்ஸ் அப்படின்ற சேனல் நேம் மூலமா ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்லைன் இன் தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதாவது தமிழ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடக்கூடியவங்களுக்கு தம்ப்லைன் எப்படி ப்ரோ மேக் பண்றது, ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதுக்கு சிம்பிளான ஆன்சர், தம்ப்லைன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா உள்ள என்ன வீடியோ நம்ம கான்செப்ட்ல பேசியிருக்கோம் அப்படின்றத வந்து சிம்பிளா சொல்லும் வகையில தான் ஒரு அட்ராக்டிவா தம்ப்லைன் வைக்கிறோம். பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பொறுத்த அளவுக்கு மக்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னன்னு தேடுவாங்க யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல. அப்ப அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்குள்ள கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டி தான் இருப்பாங்க. ஸோ நீங்க அவங்களுக்குன்னு தம்ப்லைன் மேக் பண்ணலாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்புல இருந்து அந்த வீடியோவில் என்ன தம்ப்லைன் எடுத்துக்குதோ அது வந்து டிஃபால்ட்டாக இருந்தாலே வியூ சூப்பராக போகும். பட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்கு காப்பிரைட் கிளைம் வரும் அப்படின்றதையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் 5வது கமெண்ட், வினோத் வீடியோஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து ஷார்ட்ஸ் வீடியோ அண்ட் 5வது கமெண்ட் வினோத் வீடியோஸ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பெருசாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரோ ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு 500 மேற்பட்ட வியூஸ் வந்து மெது மெதுவாக என் சேனலில் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ஒரு சில வீடியோஸ்க்கு வந்து 1K வியூஸும் போச்சு. பட் லாஸ்ட் 2 weeks நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு 1 views 2 views அப்படின்னு தான் காட்டிகிட்ருக்கேன். நான் நல்ல மாதிரி கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன், சூப்பர் கண்டென்ட் தான் போடுறேன், ஆனாலுமே ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இப்போதைக்கு நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி எனக்கு வியூஸ் போச்சு ப்ரோ, 1 lakh வியூஸ் எல்லாம் போச்சு, ஆனா இப்ப வந்து வியூஸ் ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி நிக்குது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குது, வியூஸே போக மாட்டேங்குது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பர்டிகுலரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யூடியூப் தரப்புல இருந்து மேபி அல்கோரிதம் அப்டேட் பண்ணதுனால இந்த இஷ்யூ வரலாம், அல்லது நீங்க வந்து கண்டென்ட்ட போஸ்ட் பண்றீங்க இல்லையா, மேபி அந்த கண்டென்ட் வந்து உங்க சேனல்ல அதிகமா வியூஸ் போன கண்டென்ட்ட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இர்ரிலெவன்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க மேலும் மேலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து யூடியூப் தரப்புலருந்து சஜஷனாக மாறாது. ஸோ அதனால அந்த குறிப்பிட்ட வீடியோஸ்க்கு வியூஸ் போகாமல் இருக்கலாம். இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம், உங்களோட சேனலில் என்ன பர்டிகுலர் வீடியோவுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு அப்படின்றதையுமே பாருங்கள். அந்த மாதிரி வியூஸ் போயிருந்துச்சுன்னா அதில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸை பயன்படுத்தி டைட்டில் கொடுத்துருக்கீங்களோ அதே டைட்டிலில் புதுசாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ்க்குமே புதுசாக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்குமே கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்காண்டி ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் அடுத்தவங்களை பார்க்க போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா. வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் போன வாரம் எஸ்டர்டே போட்ட வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்